வழியதானா கழுதுகளுக்கு காதல் என்ன காதல் ரோமண்ண நினைச்சா பணம் கிடைக்கும் காதல் அப்படியா தலைகளா சொல்றியடா காதலோ இப்ப வழியெல்லாம் கிடக்குதுடா பணம் தான் ஆப்பிள்ள பணம் பணம் ஆமா அதுதான் என் லட்சியம் அதை எப்படி தேடி கொண்டு வரேன் கொண்டு வந்து என் கண்ணு வேலாய்க்கு சொர்ணமா போட்டுறேன் அதுக்கப்புறம் தான் குடிச்ச மாளிகையா மாறும் காதல் கல்யாணமா மாறும் கவலை எல்லாம் தீரும் ஆஹா காதல் மட்டும் தீராது அதை மட்டும் மறக்காத பேசிட்டு பேசி எப்படி மறக்க முடியும் நான் செத்தாலும் உன் உருவம் வந்து என்ன கொல்லுமே என்ன கண்ணையா அக்கா வாடா வீட்டுக்கு போலாம் ஆட்டம் மாட்டம் எல்லாம் அடங்கிட்டா மச்சா போ மச்சா எங்கயாவது தண்டச்சோறு கிடைக்கிறான் போய் பாரு पणते कटिवी पणमें मलपोल प्रयोजन पूर्ण सम ओम सर्व मंगल मांगल्य हरि गुरु हरि गुरु सात साधने चरणे कटी वाला அறிவாளை கீழ போடு மாட்டேன் நான் சொல்றத கேளு போட மாட்டேன் இதை நம்பு விடுடா வேளை விடு கத்தி கீழ போடு விடவே மாட்டேன் நான் கேளு ரோகி இந்த பணம் தெரியுமில்ல உனக்கு காளினா உன்ன உயிரோட வேற வரதோட வாய விட மாட்டேன் வேளை நான் உன்னோட தான் வா திடீர் பணக்காரனாகிறதுக்கு இந்த கல்யாணம் உண்டு அவ்வளவுதான் பேசாம பேசாம இருக்கையா ஆனா ஐயோ சீக்கிரமா இதுக்கு நான் ஒரு வழி பண்றேன் கவலைப்படாத வா போலாம் வேணா நீ போ சீக்கிரமா ஒரு நல்ல முடிவு எடுவா மறந்து குடிங்க மாமாவுக்கு மார்வரி அதிகமாயிட்டதா மாப்ள மெட்ராஸ்லயே ஒரு பங்களா வாங்கி அங்க இருந்து உடம்ப பாத்துக்கலாம்னு நினைக்கிறேன் இங்க இருந்து ஒண்ணும் குண ஆகற மாதிரி தெரியல அப்படியே மாமா எனக்கு அத நல்லதுன்னு படுது இன்னைக்கே புறப்படலாம் என்ன காது வெட்டம் குத்துமா இருக்கு வேகம் கண்ணையா அந்த முட்டையை மட்டும் கடக்கிட்டோம் இந்த கதிதானா அவருக்கு சரிதா முதல்ல கொஞ்சம் உட்காரு கொஞ்சம் பசியா இரு முடிவோடு வரேன்னு சொல்லிட்டு போய் வருஷம் ஒண்ணாச்சு வீடு வாசலையும் காலி பண்ணிட்டு பட்டணம் பாக்க போயிட்டானா நீ ஒரு பைத்தியக்கா பணம் படச்சதும் மனுஷருக்கு மனசு மாறும் பேச்சு மாறும் ஏய் கண்ணையா பேசுனே வள்ளைய வெச்சிருவேன் அவன் சீனைக்கு தான் போகட்டேனே ஏல அக்காவ என்னடா சொன்ன கத்திய காட்டுதே வாசிட்டப்பா பட்டணம் போய் என்ன சம்பாதிச்சிட்டு வந்த வேலை ஒரு முக்கியமான விஷயம் உன் பழைய ஜோடி முத்தையாவ பார்த்தனே பாத்தியா எங்க எப்படி இருக்கா காரும் பங்களாவும் ஒரே தரபுடல் ஆளு கலவே மாறி பப்பாளி பழம் மாதிரி இருக்கா கிட்டப்பா அவன் இருக்கிற இடம் தெரியுமா உனக்கு தெரியுமாவா அவன் அட்ரஸே என்கிட்ட இருக்கு இருக்கா அப்பா இங்க பேசியோட கொஞ்சி விளையாடாமே போயிட்டீங்களே அப்பா அம்மா ராணி நீ பிறந்த முகூர்த்தம் தாத்தா சாகணும் அம்மா அப்பன் செத்த என்னடி நஷ்டம் உனக்கு லாபம் தானே சொத்தெல்லாம் தான் உம்மேல எழுதியிருக்கானே ஏண்டி குழந்தை கறிக்கிற முட்டனா அப்படியே எல்லாத்தையும் நானா கொண்டு போறேன் உனக்கு பிறகுதானே சொத்து எனக்குன்னு உங்க அப்பா எழுதியிருக்கான் பெரிய பத்தினியாச்சே எங்க இப்பவே சொத்தெல்லாம் எம்எல் எழுதி பாக்கலாம் மூரேகி மூரேகி சொத்தை கேட்டா மவுன அழுகை
ரெண்டையும் நல்லா கட்டி வச்சிருக்கிற காரியம் ஜாதிக்கேன். என்னைய சதா இம்சை பண்றீங்க, ஒரு நாளைக்கு உங்க கையாலே கொண்டுடுங்களே. சமயம் வரலையே. தபால் முத்தையா, என்னை ஏமாற்றி விட்டதாக நினைக்காதே. வருஷம் ஒன்றுக்கு மேல் ஆகிவிட்டது. உன்னை பார்க்க இன்னும் ஒரு வாரத்தில் சென்னைக்கு வருகிறேன். இப்படிக்கு வேலாயி. ராஜலட்சுமி, ராஜலட்சுமி, நீ வாய. குழந்தை பிறந்ததும் குலதெய்வத்துக்கு மாவிளக்கு போடுறதுக்கு கிராமத்துக்கு போறான்னு சொன்னீங்க, எப்ப போற? நீயே சொல்ல. உங்களுக்கு எப்ப சௌகரியமோ அப்ப போடலாம். உனக்கு ஒரு கடிதம் இருக்கு. எங்க? பிரியமுள்ள வேலாய், உன் கடிதம் கிடைத்தது. நீ வர வேண்டாம், நான் குடும்பத்தோடு அங்கு வருகிறேன். நம்ம ஊர் ஆற்றை கடந்துதான் கோவிலுக்கு போக வேண்டும். அது சமயம். நீங்களே மூணு நாலு வருஷம் இந்த குழந்தையை காப்பாத்துங்க. நானும் அடிக்கடி வந்து பாக்குறேன். அதுக்கப்புறம் ஏதாவது கான் வச்சு விட்டு நான் வளர்க்கறேன். நான் காப்பாத்துற குழந்தை நானே வளர்க்கறேன். கொண்டாங்க ஐயா. உங்க ஊர் எதையா? இதோ எதிரில் தெரிந்து பாருங்க, வேங்கப்பட்டி கிராமம். அந்த மகமாயி கோயிலுக்கு அஞ்சாவது வீடுங்க.
காத்தில காத்திருக்கேன் வாடி ஜடுகுடு 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 தவறுக்கு வருத்தம் தெரிவிச்சுட்டா யாரும் யாரையும் மன்னிக்கலாம். அதுதான் நாகரீகம். மிஸ்டர், இது பெண்கள் இருக்கிற இடம். அனுமதி இல்லாம நீங்க உள்ள வந்ததே அநாகரீகம். தங்கையை தேடி அண்ணன் வர அனுமதி தேவையா? என்னது, நான் உங்க தங்கியா? இல்ல இல்ல, நீங்க என் தங்கையா இருக்கிறத நான் விரும்பவும் இல்லை. இந்த பேச்சை கேட்ட எனக்கு கோபம் வரும். என் முகத்தை பார்த்தா வந்த கோபம் தானா போயிடும், அது எனக்கு தெரியும். அது எப்படி? அது என் முகராசி. சரிதா, இந்த நினைப்பிடமும் அப்படி நடக்க வேண்டாம். நான் ரொம்ப சாது, அதனால பொழைச்சுங்க. நான் ஆம்பளைங்களுக்கே பயப்படுறதில்ல, அது போகட்டும். இருந்தாலும் உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. வரேன். ஒரு கேள்வி. இங்க என்ன பரீட்சையா நடக்குது? சிவகாமி இருந்த அறை இதுதானே? இப்போ இதே ரூம்ல தான் இருக்க. அப்ப நீங்க ராணி? ராஜாக்களே இல்லை. இப்போ இந்த குறும்பு பேச்சு வேண்டாம். எனக்கு கோபம் வராது, எனக்கு நல்ல தங்கச்சி. அண்ணா, இப்ப நான் வந்தேன். இப்பதான் வந்தேன். வழக்கமா உன் கண்ணை நான் பொத்துவேன், இன்னைக்கு நீ முந்திக்கிட்ட இல்ல. அப்பா நல்லா இருக்காரு அண்ணா? நல்லா இருக்காரு அண்ணா. இவ்வளவு நானும் தான் இந்த ரூம்ல தங்கியிருக்கோம். இவர் பேர் கூட எனக்கு தெரியாது. தம்பி, இவ அண்ணன் சொல்றாளே. பல வெரி ஷார்ப் பிள்ளை. என் வாயராசி எப்படி? ராணி,
நல்ல தம்பின்னு பேர். ஆனா எல்லாரும் தம்பின்னு தான் கூப்பிடுற வழக்கம். சே 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 அது தப்பு. வரப்போற மனைவியை தம்பின்னு கூப்பிட்டா நீங்க என்ன அப்படி கூப்பிட வேண்டாம். எங்க அப்பாவுக்கு நான் லெட்டர் போடணும். தேவரின் அப்பா அவர்களுக்கு ராணி எழுதி கொண்டது நலம் நலமறிய விருப்பம். ஆண்டு பரிசு முடிய போகிறது. தாங்கள் உடனே புறப்பட்டு வரும். இங்கனம் தங்கள் அன்பு மகள் ராணி. நீ இத்தனை வருஷமா உன்னை வளர்க்க முடியாமலும் உன் கூடவே இருக்க முடியாமலும் போனதனுடைய காரணம் உனக்கே தெரியும். தெரியும்ப்பா. சித்தி பொல்லாதவங்கன்னு திரும்ப திரும்ப சொல்ல போறீங்க. ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவ பெற்ற மக்களே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவ பெற்ற மக்களே. மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான், அடுத்த மனிதன் காட்டை அழித்து நாட்டை காட்டினான், மற்றும் ஒருவன் மண்ணை இறங்கி பொன்னை தேடினான். ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான், அடுத்த மனிதன் காட்டை அழித்து நாட்டை காட்டினான், மற்றும் ஒருவன் மண்ணில் இறங்கி பொன்னை தேடினான். நேற்று மனிதன் வானில் தனது தேரை ஓட்டினான், இன்று மனிதன் வெண்ணிலாவில் இடத்தை தேடினான். நேற்று மனிதன் வானில் தனது தேரை ஓட்டினான், இன்று மனிதன் வெண்ணிலாவில் இடத்தை தேடினான். வரும் நாளை மனிதன் ஏழு உலகை ஆளப் போகிறான், வரும் நாளை மனிதன் ஏழு உலகை ஆளப் போகிறான். ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவ பெற்ற மக்களே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவ பெற்ற மக்களே. மன்னராட்சி காத்து நின்றதெங்கள் கரணே, மக்களாட்சி காண செய்ததெங்கள் நெஞ்சமே, எங்களாட்சி என்றும் ஆளும் இந்த மண்ணிலே, மன்னராட்சி காத்து நின்றதெங்கள் மக்களாட்சி காண செய்ததெங்கள் நெஞ்சமே, எங்களாட்சி என்றும் ஆளும் இந்த மண்ணிலே, கல்லில் வீடு கட்டி தந்ததெங்கள் கைகளே, கருணை தீபம் ஏற்றி வைத்ததெங்கள் நெஞ்சமே, கல்லில் வீடு கட்டி தந்ததெங்கள் கைகளே, கருணை தீபம் ஏற்றி வைத்ததெங்கள் நெஞ்சமே. இல்லை என்பதில்லை நாங்கள் வாழும் நாட்டிலே, இல்லை என்பதில்லை நாங்கள் வாழும் நாட்டிலே. எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவ பெற்ற மக்களே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவ பெற்ற மக்களே. அண்ணே, உங்களுக்கு ஏன் இந்த தலையெழுத்து? தலையெழுத்து நல்லா இருக்கிறவங்க செய்ய வேண்டிய வேலை தானே இது? அது சரிதான். பண்ண முதல் நீங்க படிச்சவங்க இப்படி சேத்துலயும் தண்ணியில ஏன் நிக்கணும்? அறிவு பசிக்கு படிப்பு, வயசு பசிக்கு உணவு, இது ரெண்டும் மனிதர்களுக்கு தேவைதானே?
அந்த ரெண்டையும் தானே நாங்க செய்றோம் அப்படி சொல்லு இந்த புத்தி எல்லாருக்கும் வந்துட்டா உட்கார்ந்து தின்னத்தான் எஜமாங்கிற அந்த நாட்டி விதியே மாறிடுமே சுறுசுறுப்பா வேலை நடக்கட்டும் சித்தி கொடுமைக்காரியன்னு தனியா இருக்க சொன்னீங்க இப்ப புதுசா இன்னொரு தண்டனை ஏன்பா நான் ஏதாவது கொலை குற்றம் செய்துட்டேனா ஏதேதும் சொல்லி என்ன சித்திரவதை செய்யாதம்மா என் வேண்டுகோடு தயவு செய்து அதன்படி நடந்து அப்பாவை காப்பாத்துமா அப்பா உலகத்தில் இருக்கிற மனிதன் அல்ல அப்பா என்று அழைக்க ஒரு குழந்தை வேணும்னு ஆசைப்படுமா உங்க எண்ணத்தை பாருங்க எப்படி இருக்கு செல்ல கட்டி போல செல்ல மகள் இருந்தும் அதை மறைத்து வைத்து வேதனையை விலைக்கு வாங்கும் நினையம்மா என் நிலை இடிப்பட்ட என் இதயத்தை மேலும் ஈட்டி கொண்டு குத்தாதே காலம் வரும் கடவுள் கண் திறக்கும் அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இருமா நீதியான வாழ்க்கை இன்பம் தரும் நேர்மை கெட்டால்தான் இந்த துன்பம் எல்லாம் உயர்ந்த படிப்பு அறவழி அறிந்து பேசுகிறாய் நெறி தவறி எவனால் தலை குனிகிறேன் மன்னித்து விடு பாலைவனத்துக்கேயே போய் நாள் முழுதும் இங்க எப்படி எப்ப அடிபட்டு இருப்பேன் சிறையில் இருந்தால் நாலு பேர் உறவு கிடைக்கும் ஐயோ உன் ஒவ்வொரு சொல்லும் என்னை சுடுகிறது உனக்கு ஒரு வழி சொல்லுகிறேன் உனக்கு சம்மதமானால் செய் நம் ஆபீஸ் காரியதரிசியாக வேலை தருகிறேன் உனக்கு இஷ்டம் தானே இஷ்டந்தாப்பா ஆனால் அங்கும் உங்களை அப்பா என்று அழைக்க கூடாது அந்த நிபந்தனை உண்டல்லவா மாறி மாறி இருவரும் அழ வேண்டியதா சோறு போடாதவள் குடிக்க தண்ணீராவது கொடுத்தாளா அந்த அளவு புண்ணியம் உங்களுக்கு ஆபீஸில் உங்களுடன் இருக்கவாவது அனுமதி அதுவே போதும் நான் வரும் ஏழுமலை கவலைப்படாதீங்க தம்பி அப்பா வேலை முடிச்ச உடனே அதே கையோட உங்களுக்கு உன்னை பார்த்து முடிச்சிடுறேன் எனக்கு ஒண்ணு போதுமா ஐயா அப்பாவுக்கு ரெண்டாவது ஏப்பா இது நல்லா இருக்கு உங்களுக்கு வேற பிள்ளைகளை பார்க்க வேண்டிய வயசுல உங்களுக்கு கல்யாணம் ரொம்ப அவசியம் தாப்பா பணம் இருக்கு பலம் இருக்கு அழகு இருக்கு அப்படி ஒண்ணும் தள்ளாடி போன வயசு இல்லடா எனக்கு அதோட வயசான காலத்துல தாண்டா ஒருத்தனுக்கு பொண்டாட்டியுடைய அன்பும் அருமையும் அவசியம் உலகம் தெரியாத அது மட்டுமா அப்பா ஜாதகத்துல இருக்க ரெண்டு பொண்டாட்டின்னு என் ஜாதகத்துல கூட இருக்கியா உன் குறை செய்யணும்னு கொண்டுட்டுமா ஐயோ தம்பி இது முதலுக்கு ஆபத்து என்ன விட்டுருங்க நான் ஓடிய போறேன் நல்ல தம்பி என்ன திருமணம் உனக்கு நான் கல்யாணம் கட்டிக்கிட்டா உன் சொத்து குறைஞ்சு போயிடும் பயமா உங்க சொத்து யாருக்கு வேணும் வாழை எனக்கு வழி தெரியும் ஆனா இது தகாத காரியம் ஒரு பெண்ணின் வாழ்க்கையின் இன்பத்தையும் சீர்குலைக்க வேலை நான் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் உங்க முயற்சி நடக்காது நீ இங்க இருக்க முடியாது போ வெளியே அப்பா பெரிபிடிச்சு வந்து பேசுறீங்க இது நியாயமா அப்பா சிவகாமி நான் முடிவா சொல்றேன் நான் செத்தா என் குளத்து மேல விழுந்து அழுகிறதுக்கு ஒரு பொம்பளை வேணும் குளத்துக்கு தலசாணி பண்ணுவீங்க ஒரு பெண்ணு தெரியுங்களா வயசுக்கு மீறல பேச்சா பேசுற போய் மிருகம் ஆயிட்டீங்க மரியாதையா சொல்றேன் என் கல்யாணம் நடந்தே தீரும் உனக்கு சம்பவம்னா இரு இல்ல உன் இஷ்டப்படி செய் இனிமே நான் இருக்குமா இந்த வீட்டுல எனக்கு ஒரு அப்பா இப்படி இருக்கிறதே ஆமா வாழ வேண்டி நீங்க வாழுங்க நான் போறேன் அண்ணா 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 அண்ணா
வயசு வந்த பொண்ணு நீ வீட்டை விட்டு வெளியே வரலாமா? இன்பமோ துன்பமோ அது என் தலைவிதியில் இங்கே இருந்துருமா? எனக்காக நீ ஒண்ணும் கஷ்டப்பட வேண்டாம். ஆள் துணையா இருந்தா போதும். பிச்சை எடுத்தா என் வயசு நான் அப்படியெல்லாம் சொல்லாதமா. கிட்ட முடி மறுத்த நீ படி தாண்டத்துக்குள்ள உன் தங்க போன கிணத்தல் மிளக்கும். அழாது சிவகாமி, வா. அப்பா, வீடு பூரா உள்ள கிடந்துச்சு, எப்படியோ போகட்டும். தெரியாம கால் பட்டுச்சு. தெரியாம பட்டதா? வேணும் உதைக்கலையே. நான் ஏப்ப உன உதைக்க போறேன்? கால் பட்டதுக்கேவா இந்த கதி? என்ன இது, கால் தானா? நல்ல ஆளப்பா. இந்த பேப்பரை படி. சார் என்ன வெடியூரா? ஆமா, இந்த ஊர் ஆளா இருந்தா கேட்டா கூட தரமாட்டானே. பேப்பர் நீயே எடுத்துக்கப்பா. வெடியூர்னால சுத்தமா கிராமம் போல் இருக்குதே. அது உனக்கு எப்படி தெரிஞ்சது? பின் என்னண்ணா இவ்வளவு தாராள பத்தி வேற யாருக்கு வரும்? அது மட்டும் இல்ல, உன் கால் பட்டவுடனே நான் போய் கீழே விழுந்தனே. அவசரப்படாத
நீங்க கொடுத்த சாக்லேட்டை வேலை கட்டதும் சாப்பிடலாம் நினைச்சேன். எனக்கு வேலை கிடைச்சு போச்சு, நீங்களே சாப்பிடுங்க. சட்டம் தவறிப்படி மூணு நாளைக்கு மேல இங்க யாரும் தங்க கூடாது. மரியாதையா காலிங்க, இல்ல போலீஸ் வரும். நான் கண்டிப்பான மனுஷி. ஆமா, ரொம்பவே நாங்க இங்க வர்றதுக்கு முன்னாலே இருந்து இங்க இருக்காங்களே. அவங்க எல்லாம் சம்திங் குடுக்குறாங்க. லஞ்சமா? சும்மா உடுத்துற விதிய மீறி நான் உதவி செய்யல. ஒன்ன பிடிக்கத்தான் இப்ப போலீஸ் கூப்பிடணும். நமக்கு என்ன இந்த ஒன்பெல்லாம்? பாட்டி நாளைக்கு காலி பண்ணிடுறேன், நீங்க வாங்க. என்ன கண்ணு தெரியலையா? நான் தான் அழுகிறேனே, எனக்கு எப்படி கண்ணு தெரியும்? ராமனா, ஏன் பாடுற? வேலை கிடைக்கலன்னா நீ என்ன அழுகிற? உனக்கு வேலை கிடைக்கலையா? ஆமாப்பா, வேலையும் கிடைக்கல, வீடும் கிடைக்கல. எது வீடா? மூணு நாள் ஆச்சான், சத்திரத்தை காலி பண்ணணும். உட்காருங்க. ஏதாவது விசேஷம்? ஆமாங்க, உங்க பக்கத்து போஷன் எனக்கு வாடகைக்கு வந்தேன். ஐயோ, அது எங்க அப்பா வேலை கேட்கணும், கொஞ்சம் இருங்க, நான் அவரையே அழைச்சிட்டு வந்துடுறேன். ஆமா, நான் இதுவரைக்கும் இப்படி ஏமாந்தது இல்லப்பா. உங்க ரெண்டு பேருக்கும் வித்தியாசமே தெரியலையே. தேர்ந்தரு தாத்தா வராது. இவர் உங்க அப்பா மாதிரியா இருக்காரு? உட்கார். வணக்கம் பெரியய்யா. அண்ணே, இவங்க தான் என் தாத்தா. நான் ராம, எங்க அப்பா பலராம, உங்க தாத்தா பரசுராம. கொஞ்ச நாளைக்கு உங்க பக்கத்து போஷன் வாடகைக்கு வாங்க. வீடு கூட யார் இருக்காங்க? என் தங்க சிவசாமி மட்டும்தான். வீடு வேணும்னா நம்ம கண்டிஷன் எல்லாம் சொன்னியா தம்பி கிட்ட? என்ன கண்டிஷனுங்க? பெரு சொன்ன இல்ல தம்பி, உன்ன வீட்டு வேலைக்கு ஆள் வைக்க கூடாது, அவங்க அவங்க வேலையை அவங்களே செய்துக்கணும். இது எனக்கு ரொம்ப பிடிக்குதுங்க. அடுத்தது, வீட்டுக்குள்ளார பீடி சிகரெட் குடிக்க கூடாது, சென்ட் பவுடர் லிப்ஸ்டிக் போட்ட பெண்கள் வீட்டுக்குள்ள இருக்க கூடாது. எல்லாம் பழங்கால பண்பு ஒட்டியே இருக்குது. மூணாவது, தோட்டத்துக்கு அன்னாட நான் ஒரு 60 வாளி தண்ணி இறைக்கிறேன், உன்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5-6 வாளி இறைச்சா கூட போதும். ஐயா, இது ரொம்ப கேவலங்க. நீங்க 60 வாளின்னா நான் ஒரு 80 வாளியாவது இறைப்பேன். நீங்க இருக்கீங்களா ஆம்பளைங்க? என்ன தம்பி, உன்னை எங்க அப்பா பார்த்தாருன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா? அப்பா, ராஜலட்சுமி கார்ப்பரேஷன். வணக்கங்க. நீங்க ஏன் தெரியாதா? ஏன் தெரியுமே சொல்றேன். குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன பேரு? ராமன். வயசு? நான் பிறந்த டிசம்பர் 31ங்க. அத கணக்குல சேர்த்தா வயசு 22, கணக்குல சேர்க்காட்டி வயசு 21. மாதிரி வசதி. படிப்பு? ஏன் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டும். பட்டம்? காலேஜ் படிப்புதாங்க. டிகிரி என்னன்னு கேக்குறேன். எம்ஏ ஆர் பிஏ. பிஎஸ்சி கூட காலேஜ் படிப்புதாங்க. பிஎஸ்சி இந்த வேலை கன்சி டைம் வேஸ்ட். போயிட்டு வாங்க. எனக்கு இந்த வேலை பிடிக்கலீங்க. நான் சக்சஸ் தான். சக்சஸ் தான். நந்தி மாதிரி அந்த அம்மா குறுக்க இல்லாம இருந்தா சக்சஸ் தான். எனக்கு இந்த வேலை பிடிக்கல. என்ன உண்மையா சொல்றியா சார்? அடுத்தது நீங்க போயிட்டு சீக்கிரமா உங்க அக்கா காத்துக்கிற ஒன்னா வீட்டுக்கு போலாம். இன்டர்வியூக்காக வந்தேன்.
வேற ஒரு ஆளுக்கு பெரிய இடத்துல சிபாக்ஸ் இருக்கான். அவர் வராட்டி எனக்கு அந்த வேலையை கொடுக்குறேங்க. கொஞ்சம் நீங்க உட்காரு. கங்கிராஜுலேஷன். எல்லாத்தையும் விசாரிச்சேன்னு சொல்லுங்க. நான் வந்து அப்புறமே பண்ணேன். இப்ப நல்ல தம்பி ஒருத்தர் வந்தாரு, அவர் தங்கி என் கூட படிச்சு அவருக்கு நீங்க வேலை கொடுக்கணும். இல்லம்மா, அதுல ஒரு விஷயம் இருக்கு. இல்ல அப்பா, அவர் ரொம்ப நல்லவர், நீங்க கண்டிப்பா அவருக்கு வேலை கொடுக்கணும். நான் சொல்றேன், கொஞ்சம் வரீங்களா? பாப்பா நல்ல தம்பி, ராணி ஒரு ஆளுக்கு சிபாஸ் பண்றது இதான் பத்தை. நீ நல்ல மாதிரி நடந்துக்கணும். நிச்சயமா நல்லபடியா நடந்துட்டேன். ராணி கூட்டு போய் தெரியும் எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. ஹலோ, 212 போட்டுங்க. தங்கச்சி எனக்கு வேலை கிடைச்சிச்சுமா? மனசு நிம்மதியாச்சு. எனக்கெல்லாம் உயிரை போயிருச்சு. யாரு நீங்க? எங்கதான் வேலை வாங்கி கொடுத்தாங்களா? வீடு வாங்கி கொடுத்தது நான் தான். என்னை பத்தி இவர் உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? சொல்லலையா? வெரி சாரி ராமன். இவங்க நீங்க படிச்சவங்க தானே? வந்த உடனே இன்ட்யூஸ் பண்ணவாடா. என்னது இன்ட்யூஸா? ஏன் சிரிக்கிறீங்க? சிரிக்கிறது நல்லதான், ஆனா இப்ப ஏன் சிரிக்கிறீங்க? உன் இங்கிலீஷை கேட்டு சிரிக்கிறோம். இன்ட்யூஸ் இல்ல, இன்ட்ரடியூஸ். தங்கச்சி ஆள் அவ்வளவுதான், புரிஞ்சுக்க. முட்டாளா? ஆமாயா, இந்த முட்டாள் முன்னால போனதுனாலதான் பின்னால போன உனக்கு வேற கிடைச்சது. பேஷ், நல்ல குணம், தன்னை தானே புரிஞ்சிருக்காரு. இந்த குணம் உங்களுக்கு பிடிச்சிருக்க. தங்கச்சி, உன் ஃப்ரெண்டு ராணி தான் அந்த முதலாளிக்கு காரு தெரிச்சு. ராணியின் சிபாரிசு தான் எனக்கு இந்த வேலை கிடைச்சு. ராணி இந்த ஊர்ல தான் இருக்காளா? நான் அவளை பாக்கணுமே. ஏமா, ராணிக்கு ஒரு விருந்து கொடுப்போமா? ஓ, ராணி நீங்க எனக்கும் வேற வாங்கி கொடுத்துருந்தா. சாரி மிஸ் ராமன். இதுக்கு என்னதுக்கு சாரி, எனக்கா நஷ்டம் இப்போ? என்ன பண்றது அண்ணா, எனக்கு அறிவு இல்லங்கிறாரு. அவர் தங்கச்சி, எனக்கு முகம் இல்லங்குது. நீங்க ஏதாவது சொல்லிட போறீங்களா? இல்ல, நான் வேலை இல்லைன்னு சொல்லி வச்சேன். அவங்க தான் நீங்க சொல்றீங்களா? உங்களுக்காக அவங்க சொல்லட்டா? ஐஸ்கிரீமா தின்னு நாங்க மட்டும் விரோதி என்ன? நாங்களும் உங்க ஃப்ரெண்டு தான். பேசாதீங்க, நம்ம எழுந்துட்டு போகணுமாண்டா. ஏன் போகணும்? ஏன் போகணும்? என் ஃப்ரெண்டு கேட்கணும். ஏமா, இந்த சீட்டை உங்களுக்கு ரிசர்வ்டா? நியாயமா சொல்ற, நீ தான் பாக்கி, அதுக்கப்புறம் நீ எங்க உட்காந்து மறுபடியும் கேட்க. இந்த பிளேஸ் உனக்கு ரிசர்வ்டா? அவர் சொன்னது கரெக்ட். இந்த பிளேஸ் உங்களுக்கு தெருவிடா. ரொம்ப ஹாட்டா இருக்காங்க, அவனை கொஞ்சம் கூல் ஆக்குவோம். அதை கொடு. Thank you.
வெறும் உறவை வச்ச நீங்க இவ்வளவு பேசும்போது நாங்க உழைக்கிற கூட்டம். ஏன் பேசக்கூடாது? திமிர்ல பேசுறது நீங்க சார், நாங்க இல்ல. ராணி ப்ளீஸ் கீப் குவைட். பெத்த தகப்பன் கூட இப்படி பேசுனது இல்ல சார். பின்ன என்ன? ராணி பொது இடத்துல நீங்க சம்பந்தப்பட்டு இப்படி ஒரு கலவரம் நடக்குதான்? ஆபீஸ்ல இருக்கிற ஒரு பெண்ணோட நீ இப்படி பழகிறது ரொம்ப தான். மன்னிக்கணும் சார், ஆபீஸுக்கு கேவலம் வரும்படியா நான் என்னைக்குமே நடக்க மாட்டேன். சரி சரி போங்க. மச்சான், உங்களை போல நெஞ்சில் வலுவு இல்லாதவங்க ஆபீஸ் நடத்தினா அது ஆபீஸா இருக்காது, காதலர்கள் உற்பத்தி பண்ண ஃபேக்டரியா மாறிடும். சரி சரி போட. எனக்கு அர்ஜென்டா 1000 ரூபாய் தேவை, கொடுங்க. கேஷ் இட் ரைட். தட்ஸ் ஆல் ரைட். பணக்காரர் நீங்க, உங்க மச்சனா இருக்கட்டும், அதனாலே ரவுடி தரமா பேசணும் நடக்கணும் சட்டமா? நானும் பேச சொல்றேன், அவன் ஒரு பொறுக்கி சரி எப்படி இருக்கும்? அப்படிப்பட்டவன் ஏன் வீட்டுல வச்சுட்டு இருக்கீங்க? அடிச்சு வெளியில வரட்டுங்க. என் விதி மாயே விதி, வேற வழி இல்லை. எனக்கு என்ன செஞ்சு சொல்றீங்க? எனக்கு என்ன செஞ்சு? அப்பா நான் யாருன்னு அவன் கிட்ட சொல்லிடுங்க, அப்புறம் இப்படி பேசுவானா பாப்போம். அது என்ன ஆபத்தாச்சம்மா, உறவு கொண்டாடி நம்ம ரெண்டு பேரும் உயிரையும் வாங்கிடுவானே. ஏன்ப்பா பயந்து வாழணும்? ஆத்திரப்படாதம்மா, கொஞ்சம் பொறுமையா. சரி நானே நேர்ல போய் சித்தியை பார்த்து புத்தி சொல்லிட்டு வரேன், என்னை கூட்டிட்டு போங்க. அவ தம்பியே இப்படி இருந்தா அக்கா இப்படி இருப்பா, நீயே பாரு. ரெண்டு பேரையும் உயிருக்கு கருணாகமும் செந்தேடுமா வாச்சிருக்கிறாங்க. இத பாருமா, நீயாவது சந்தோஷமா இருக்கணும்னு தான் உன்னை தனியா வச்சிருக்க. இப்பவாவது புரியுதாம்மா? புரியுதப்பா. வெளியில பெரிய மனிதர்,
வீட்டில் அடிமை வாழ். ஏன் பாப்பிடி இந்த ரகசியம் எனக்கு தெரியும் சொல்லுங்க. நான் எதையுமே சொல்ல முடியாது அப்பா. உங்க சொந்த மகளிடமே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ராணி 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 கடவுளே எனக்கு காலு போதாதாப்பா ரெண்டு ரெக்கையும் கொடு முடியல. ஏன்ப்பா உனக்கு பூமி பிடிக்கலையா? நம்ம ரெண்டு பேருமா தானே ஒன்னா வேலையை தேட ஆரம்பிச்சேன். நான் இன்னும் தேடிட்டே இருக்கிறேன். நான் நினைக்கிறேன் எனக்கு மேலதான் காலியா இருக்கும். ஆமாமா உனக்கு வேலை கிடைச்சிதான் என்ன பிரயோஜனம்? நான் அப்படி சொல்லிட்டேன் எனக்கு மாத்திரம் வேலை கிடைக்கிட்டான் பாரு எவ்வளவு பெரிய பெரிய வேலையெல்லாம் செஞ்சு காமிக்கிறேன். பாதலட்சுமி கார்பரேஷன் என்ன சார் நம்பர் என்ன 73யா? சச்சா எங்க போன் நம்பர்ல சார் எங்க டோர் நம்பர் வெயிக்கல. ஹலோ கம்ப்ளைன்ஸ் சார் எங்க ரயில்ல ரொம்ப குரன் சத்தம் வருது. ரயில்ல ஏதாவது காக்கா உட்கார்ந்து பாருங்க. ஹலோ 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 கொஞ்சம் சார் கொஞ்சம் இருங்க. யாரே? ஓ என்ன சிவகாமி என்ன என்ன போன் மட்டும் பேசாம இருக்கிற வெக்கமா? போன் மட்டும் பேசாம இருந்தா ஹலோ எது கல்யாண விஷயமா? ஆமா அதுக்கு என்ன அவசரம்? உங்க அண்ணனா? ஆர்டர் அவர் நல்லவர் ஒன்றும் சொல்ல மாட்டேன். கல்யாணத்தோட போய் இருந்துக்கும் உன் தங்கச்சி சிவகாமி எனக்கு வருங்களா வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. என் தங்கச்சிக்கு இஷ்டம்னா எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. கேட்டுறேன் சிவகாமி உனக்கு சம்மதம் தானே? இது ஒண்ணே போதுமே சம்மதத்துக்கு. மாப்பிள்ளை பழையாண்ட கணவரை தரவே
அவருக்கு தண்டனை எனக்கு விடுதலையா? மக ஞாபகம் இருக்கா? இல்ல, நான் உங்க வேலைக்காரி. ஐயோ சார், ராயுடா மக்கள் தான் ஆபீஸ்க்கு நீ ரொம்ப தேவை, போய் வேலை பாரு. அவரை டிஸ்மிஸ் பண்ணியாச்சான்னு முதல்ல மச்சான கேளுக்கா. அடியே பொண்ணு, ஐயாவுக்கு டிஃபன் கொண்டு வா. ஏன் ஐயா, அவன் ஏதாவது தகராறு பண்ணானா? யாரு கேக்குற? அதான் ஐயா, யாரோ நல்ல தம்பியே, யாரோ அவன் டிஸ்பி செய்தப்போ கால கையில விழுந்தானான்னு கேக்குறேன். வேறாய் ரெண்டு விஷயம். காரணம் இல்லாம இந்த காரத்துல நம்ம யாரும் டிஸ்மிஸ் பண்ண முடியாது. ரெண்டாவது, புதுசா வந்த நல்ல தம்பி தான் ஒழுங்கா வேலை செய்யறான். உங்க பேச்சு கேட்டு நல்லவங்களை எல்லாம் விரட்டி அடிச்சா ஆபீஸ் நஷ்டத்துக்கு எடுத்து போட வேண்டியதான். அப்படியா விஷயம்? இது கட்டு மச்சான், எனக்கு வழி தெரியும். அவன் நானே என்னது தம்பி 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 ஹலோ, எங்க போற? அங்க டிராப் பண்றேவா? எனக்கு வேலை வந்துச்சு. பாவம், இது பாட்டிக்கு உரமா? மிஸ்டர், ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். சாரி, நான் லேடிஸ் வண்டி தொடர பழக்கம் இல்ல. ஐயோ ப்ளீஸ், நான் அர்ஜென்ட்டா போறேன். ரோட்ல ரொம்ப கெஞ்சுறீங்க. இதையா ஏறு வண்டியில. வாட் எ லவ்லி வெதர். வாங்க, உங்களுக்கு ஸ்லிப் தரேன். ஐயோ ப்ளீஸ் வாங்க, சீக்கிரம் போயிருங்க. Thank you, Mr. Rao. Thank you. Ta-ta. Ta-da. See you. See you. Ta-ta. 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 Oh, sweet lady. யார் அந்த ஸ்வீட் லேடி? உட்கார்ந்து கழிச்சுவாமி. யாரு? எனக்கு தெரியாது. ஸ்கூட்டர் நல்லா விடுறா. கவனிக்கு இவனு போட்டதும் அவளை பார்த்து ஸ்வீட்டா இருக்கா? ஐயோ, தப்பு பேசுற சிவகாமி. நான் ஒரு உதவி செஞ்சேன். என்ன உதவி? லவ்வா? ஆமா ஆமா சிவகாமி, எங்க தாத்தாக்கு ஒரு பொண்டாட்டி, அப்பாவுக்கு ஒரு பொண்டாட்டி, ராமனுக்கும் ஒரே பொண்டாட்டி, அது நீ. இந்த ராம விலாசி ஏகபத்தினி விரதர்கள் என்ன நம்ப? அப்படியா? அவ பேர் என்ன? லில்லி லில்லி லில்லி. என்னது? அவ பேரு லில்லி. ஸ்கூட்டர் ஓட்டிட்டே சொன்னதுனால எனக்கு லில்லி லில்லின்னு கேட்டிருக்கு. அட்ரஸ் தெரியல. பத்தியா பத்தியா பத்தியா. சரி,
அவருக்கு வேற என்ன உதவி செஞ்சீங்க? ஒரு உதவி கொடுத்தேன். என்னது? ஒரு ஸ்கூட்டர் இருக்கு. அதுக்கு அப்புறம் நான் ஓடிச்சு. பெரிய சீக்காங்க இவரு. பாத்தகத்தை தாப்ப போட்டுட்டு உதச்சாராம் வண்டி ஓடிச்சா. உதச்சா உங்க காலையில உடைஞ்சிருக்கும். யாருகிட்ட இந்த கதை? சோறு தண்ணி எதுவும் கிடையாது. போன பின்னால. ஐயோ சோறு தண்ணியா கிடையாது. சிவகாமி நான் வீணா போட சிவகாமி. சிவகாமி இவங்க முஞ்சி அடிச்சு சிவகாமி. ஏ உலகே நீ பெண்ணை படைத்ததில் தவறில்லை. ஆண்களுக்கு கண்ணை படைத்ததுதான் தவறு. இல்லை உன்னை படைத்ததுதான் தவறு. ஏ எப்படி? உன்னை தவிர வேற எந்த பெண்ணாலாவது எனக்கு தொந்தரவு உண்டா? நான் என்ன உங்களுக்கு தொந்தரவு பண்ண? எனக்கு பிடிக்காத ரெண்டு காரி உனக்காக செய்யறேனே. என்ன? காதலிக்கிறதும் சண்டை போடுறதும். எனக்கு பிடிக்காத ரெண்டு காரியத்தை உங்களுக்காக செய்யறேனே. என்னது? காதலிப்பது அழுவது. ஆஹா என்ன காதலிக்கிறது உனக்கு அழகா இருக்கா? இருக்கட்டும். கூச்சுக்கிட்டீங்களே. உங்கள் காதலை தவிர எனக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை. பந்து பறக்கும் அது பறந்தோடி வரும் தூவி சிரிக்கும் அழகு சிரிக்கும் அது சிரித்தோடி வரும் மாறு பறக்கும் பந்து பறக்கும் அது பறந்தோடி வரும் தூது சிரிக்கும் அழகு சிரிக்கும் அது சிரித்தோடி வரும் அது பறந்தோடி வரும் தூதே சிரிக்கும் அழகு சிரிக்கும் அது சிரித்தோடி வரும் பார்க்கும் வண்ண பந்து இல்லை இது முல்லை என்று போராடும் கண்ணில் வந்து பந்து பறக்கும் அது பறந்தோடி வரும் தூது சிரிக்கும் அழகு சிரிக்கும் அது சிரித்தோடி வரும் பறக்கும்
அது பறந்தோடி வரும் தூது சிரிக்கும் அழகு சிரிக்கும் அது சிரித்தோடி வரும் மாது ராணி இவ்வளவு நாளை நாம் எங்க இருந்தோம் எப்படியோ பூமி வந்து சேர்ந்துட்டோம் நான் வீட்டு போயிட்டு வரேன் நான் துணைக்கு வரட்டுமா ஐயோ வேண்டாங்க ஃப்ரெண்ட்லி மேட்ச் நட்பு போட்டி எடுங்க பேட்டா சாரி நான் போகணும் ஓஹோ பொம்பளை கூட தான் ஆடுவீங்களா நான்சென்ஸ் நான்சென்ஸா ராணிமா ராணிமா இப்பதான் சின்னம்மா வந்தாங்க முகத்தை கிளீன் பண்றாங்க பஞ்சவரணம் எங்க பவுடர் போடுறா அது வேறையா அம்மாவுக்கு பூசுறா அதான பார்த்தேன் அவளே பூசிக்கிறாள் அவ பூச்செல்லாம் அஞ்சு மணிக்கு ஆயிடுச்சு இப்பதான் வந்தியாமே எங்கம்மா போயிருந்த என் ஃப்ரெண்டோட வெளியே போயிருந்தேப்பா யாரும் அந்த ஃப்ரெண்டு லேடி ஃப்ரெண்டா தான் இருக்கும் சட்டா யோ ஏன் வெடிக்கிற என்ன மாதிரி துடிக்கிற இனியும் வருங்காலம் நல்ல மாதிரி அமையணும் தாமா இவ்வளவு துன்பத்திற்கிடையிலையும் நான் உயிரோட இருக்கிறேன் இந்த வயதில் தாமா நீ ரொம்ப ஜாக்கிரதையா நண்பர்களோட பழ நல்லவங்களா பார்த்து அதுதான் அந்த பொண்ண தான் உயிரை போல தாங்கிக்கிட்டு இருக்காரு துரோகி என் கண்ணிலேயே மண்ண தூவிருக்காரு இந்த மனுஷனுக்கு என்ன நெஞ்செடுத்தோம் அக்கா வீணா ஆத்திரப்படாது தந்திரமா காரியத்தை சாதிக்கும் மச்சான மிரட்டி எப்படியாவது இந்த பொண்ணை எனக்கு கட்டி வச்சிரு உனக்கோ குழந்தைங்க இல்ல அவதான் பாரு அவளை வேற எவனாவது கட்டிக்கிட்டானா சொத்து சுகமான அவங்களுக்கு போயிடும் அப்புறம் நாம பழைய ஆத்திரங்களுக்கு போட வேண்டிதான் கூட்டம் சேர்க்கிறாண்டு கொஞ்சம்
என் பொண்டாட்டி நல்லதான வீட்டுல இல்ல போ அப்பாட கடவுள் நம்ம பக்கத்துல இருக்க எழுந்து ஸ்கூட்டர் காரி நடக்க மாட்டேங்கிற உருட்டா போட்டுருக்கு ராமா எல்லாத்தையும் கையிலயே வச்சிருக்கா அதெல்லாம் சீக்கிரம் போய் சேரம்மா என் பொண்டாட்டி வந்துட போற நம்ப முடியலையே இன்னைக்கு யாரும் முகத்தில் மோச்சனும் அப்ப ஆட பொழைச்சுக்கிட்டேன் ஐயோ சிவகாமி எல்லாமே தெய்வ சோதனையா இருக்கு சிவகாமி 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 வாய்யா எந்த எண்ணத்துல உன் பொண்ண எனக்கு தெரியாம வளர்க்கற அது எனக்கு தெரியணும் இப்ப விலகி விலகி என்னையா நடிக்கிற கெட்டிக்காரன் புழுங்கெல்லாம் எட்டு நாளைக்கு தாயா கண்ணையா இந்தாயா இப்பவே அவளை என் தம்பிக்கு கட்டி வைக்கணும் மறந்து கூட அந்த பெண் எனக்கு சம்மதி அப்பன் சொல்ல கேட்காத பொண்ண வெட்டி போனியா கண்ணையா நீ பேசாம இப்ப என்னதான் உன் முடிவு முடியாதுங்கிற ஒரே முடியும் முடியாதா மச்சான் நான் கொஞ்சம் அப்படி வெளியே போயிட்டு வந்தா உன் கதி என்ன ஆகுங்கிறத நினைச்சுப்பாரு கண்ணையா கண்ணையா இப்படி கொஞ்சம் இதுக்கு எல்லாம் யாத்திரப்பட்டா நடக்குமா ராணிய நானே கேட்டு ஒரு முடிவு சொல்றேன் அப்படி வா வழி வாய்யா பொன்னி ஐயா உங்க காஃபி கொண்டு வா வா என்னப்பா என்ன சார் வாமா ராணி குடும்ப வாழ்க்கையில ஏற்கனவே நான் நிரந்தர நோயாளி இப்ப புதுசா ஏதாவது வேதி வந்துருச்சா உனக்கு பெரிய புத்திமா ராணி பணக்கார குடும்பம் நம்ம குடும்பம் அதில் உண்டான மம்மத பற்று என்னை ஏற்குமாறு ஆக்கி வச்சிருச்சுமா பெரியவங்க சொல்லுவாங்க செய்த குற்றத்தை உணர்ந்த பாவம் போகும் எப்பாவும் என்னை விட்டு போகாதம்மா பாவத்துல உங்களுக்கு ஒரு அமரத்துவம் சரி சரி விஷயத்தை சொல்லுங்க ராணி நம்ம கண்ணையன கண்ணையனே இருங்க இருங்க எந்த கண்ணையனே ஆமா மாமன் கண்ணையன்ல அதாவது உங்க மச்சனை கண்ணையனே ஆமாமா நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் கல்யாணம் செய்து கொடுமா சொல்லில் விளங்காத
எழுத்தில் அடங்கார சுகத்தை அறிந்தாயோ தூக்கம் வளராமல் பாக்கி தெரியாமல் ஏக்கம் அடைந்தாயோ ஹோய் 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 அதுவரை வந்தால் போதும் போதும் அடுத்தது என்னம்மா ஆரத்தி மேளம் மணவரை கோலம் வருமா சொல்லம்மா கொஞ்சம் அருகே 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 கொஞ்சம் ஹோய் 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 அதுவரை வந்தால் போதும் போதும் அடுத்தது என்னம்மா ஆரத்தி மேளம் மணவரை கோலம் வருமா சொல்லம்மா கண்டேன் 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 சுகம் பிரிக்க முடியாத காதல் இருக்குங்கிறது உண்மைதான். இவ்வளவு அழுத்தமா சொல்லியும் நான் கேட்கத்தான். தயவு செய்து நீ அவருடைய காதலை மறந்துடு. அது எப்படி சார் முடியும்? எனக்காக மறுத்தா என்ன வேலையை விட்டு நீக்கிறதான் இயற்கை. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? காதல் ஒருவருடைய சொந்த விஷயம். அதை கட்டுப்படுத்த ஆபீஸுக்கு அதிகாரம் கிடையாது. அது நியாயமும் இல்லை. அவ்வளவுதான் சொல்ல முடியும். இதுதான் உங்க முடிவா? பதவிக்கோ பணத்துக்கோ பயந்தா காதலை விட முடியும்?
இனிமேல் உன்னிடத்தில் விஷயத்தை வளர்த்தோ மறைத்தோ பயனில்லை. உன்னிடம் உண்மையை சொல்லிவிடுகிறேன். ராணி என் மகள், என் சொந்த மகள். உன்னை போன்ற நல்லவனை மருமகளாக அடையும் பாக்கியம் எனக்குத்தான் இல்லை. ஐயோ, தாங்க முடியாது. நீ அழாதே, நான் ஒருவனே அழுது கொண்டிருக்கிறேன். தம்பி, உன் முதலாளி உன்னிடம் பேசவில்லை. பெண்ணை பெற்ற தந்தை உன் காலில் விழுந்து வேண்டுகிறான். அவன் மகளை மறந்து அப்பன் உயிரை காப்பாற்று என்று அழுகிறான். இப்போது என்னை பார்த்து நீ பதில் சொல். நல்ல மகளை பெற்ற ஒரு தந்தை கேட்கும் கேள்வியா இது? உங்கள் மகளை சொல்லிட்டதற்கு பதில் என்னை பற்ற உள்ள மறியும். அந்த நல்ல உள்ளத்தையும் கொன்று என்னையும் கொன்று தன் சுய நன்மை அடைய பார்க்கும் ஒரு தந்தை உலகம் பழிக்குமே, அது கூடவா உங்களுக்கு புரியவில்லை? என் மனிதத்தன்மை என்றோ சென்று மகளுக்காக நடைபுணமாக உறவுகிறேன். அதையும் வேண்டுமானால் கொன்றுவிடும். அல்லது அவள் காதலை மறந்து என்னை பிழைக்கிவிடும். இதுதான் என் இறுதி வேண்டுகோள். இதயத்தை சிறுக சிறுக சிதைக்கும் முயற்சி உங்கள் பேச்சு. ஆனால் என் மனசாட்சி உங்களுக்கு இருக்கிறது. தகாத இறக்கத்திற்கு அஞ்சாதே என்று என் நெஞ்சம் எனக்கு ஒரு தெம்பை தருகிறது. நான் மறுத்தே ஆக வேண்டும். என்னை மன்னித்து விடுங்கள். மகளுக்காக அப்பன் சாகிறார். அந்த சடங்கை கூட நீங்கள் செய்ய வேண்டாம். கெட்டவன் தொலைந்தான் என்ற அந்த நல்ல நாளிலேயே உங்கள் காதலை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். திருமணத்தை முடித்து தேனிலவும் தொடருங்கள். வானமெல்லாம் தேன் பொழியும், பண்டாக நாம் பறப்போம். சொட்டும் தேன் சுரும் கொடுக்கும், சொர்க்கமே அங்கு வரும். இறந்தாலும் கவலை இல்லை. காதல் காலம் நம்மை சிறப்பிக்கும். உண்மை சொன்ன. எதுக்காக என்ன அடிச்ச? ராணி, உனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. ரோஹி, எனக்கு என்ன? நான் ஆம்பளை, ஆயிரம் பேரோட ஆடுவேன் பாடுவேன். அது நீ ஒண்ணு, இவன் ஒண்ணு. சாகும் வரை உங்களுக்கு இருந்த ஒரு பெண்ணை பார்த்து இப்படி இருக்கம் இல்லாம பேசுறீங்களே, இது தெய்வத்துக்கே அடுக்குமா? கல்யாணமானவனை கூட மனைவி கட்டுப்படுத்த விரும்புறது இல்ல. சம்பந்தமே இல்லாத நீ வந்து எனக்கு சாபம் கொடுக்கறியா? மிருகத்திற்கு கூட பழக்கத்துல ஒரு உரிமை இருக்கும், உறவு இருக்கும். நான் யாருக்கு என்ன தவறு செய்து ஏன் என் தலைக்கு இவ்வளவு பெரிய இடி? தயவு செய்து போயிடும். எதை எதையோ சொல்லி என்னையும் ஏன் அழ வைக்கிற? என் கடமை எனக்கு சரி. முடிவா சொல்ற? இப்ப என் மனசோட விரும்புற போயிடு. மனசு விரும்பலையா? உண்மைதான். யார்தான் விரும்புவாங்க? பெத்த தாயே விரும்பல, போயிட்டான். தகப்பனு விரும்பல, தனிய தெரியல இருக்கிற ஒன்னு ரெண்டு உறவும் என்னை விரும்பல. எத்தனைக்கு அஞ்சாமி என் நெஞ்சம் ஒரு மனச நம்பி இருந்தது. இப்போ அந்த மனசும் என்னை விரும்பல. இது யார் தவறும் இல்லை. நான் பிறந்த பாவம். கெட்டவர்கள் எல்லாம் சேர்ந்து என்னை கொல்றாங்க. என் வாழ்வு எப்படியோ முடியட்டும். கெட்டவர்கள் எல்லாம் வாழட்டும். நல்லா அழுங்க. நீங்களே தேடிக்கிட்ட வினக்கி நீங்க அழகான வேணும். தானே துன்பத்தை தேடிக்கிற தன்மை கூடவே பிறந்துச்சு தங்கச்சி. ஏன்னா நீங்க இப்படி அழறீங்க? மனசுக்கு பிடிச்சிருந்தா பேசாம அந்த பொண்ணை கட்டிக்க வேண்டியதுதானே? தங்கச்சி, நான் எதையும் வெளியே சொல்றதுக்கு இல்லை. எப்படி நடக்க வேண்டியது நடந்தாச்சு. தங்கச்சி, உன் சுயமதிப்பை மறந்து
எனக்காக இப்படி ஒரு நாடகம் ஆடி அடியும் வாங்கினியே தங்கச்சி என்ன மன்னிச்சிடும் பரவாயில்ல நான் வரேன் நான் விரோதமாக போய்விட்டார்கள் கெட்டவர்கள் என்று நான் எண்ணியிருப்பார்கள் ஏன் நல்லவர்களா போகக்கூடாது எழுமலை என்னை சித்தி விட்டு கழிச்சுட்டு போ என்னோடு வா நான் தாமா உங்க பொண்ணு ராணி ராணியா நீதான் ராணியா இத்தனை நாளும் உன்னை பிரிச்சு வச்சிருந்த கடவுள் இப்ப வா கொண்டு வந்து சேர்த்துதம்மா வாமா சித்தி நீங்க இவ்வளவு அன்பு வச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை சித்தி உங்களை மறந்து தனியா இருந்ததுக்கு என்ன மன்னிச்சிடுங்க சித்தி அழாதடி கண்ணு எல்லாம் அந்த கல்லு மனசு படிச்சு உங்க அப்பா செய்த வேலை உன்னை போல ஒரு மகளை உயிருக்குயிரா விளக்க மாட்டேன் வாமா வா ஹலோ ராணி வெல்கம் எனக்கு தெரியும் எப்படி நீங்க வருவேன்னு ஏமா முழிக்கிற என் தம்பி உனக்கு மாமே உனக்கு முன்னாடி எனக்கு தெரியும்க்கா அதோ மச்சான் வந்துட்டார வணக்கம் சார் பாப்பா வணக்கம் உங்க இஷ்டப்படி எல்லாம் முடிஞ்சு சார் இதுவரையில் செய்தறியாத கொடுமை செய்த இதயத்தில் இடிவிழுந்தது போல ராணி துடித்த துன்பம் சாகும் வரையில் இனி என்னை ஏறெடுத்து பார்க்கும் எண்ணமே வராது சார் உங்க மகளுக்கு உன்னுடைய உதவியை நான் மறக்க மாட்டேன் இருந்தாலும் உன் மனசு கஷ்டப்பட்டிருந்த என்ன மன்னிச்சிடும் நல்ல தம்பி இப்படி வா சோதனை ஏற்படும் போதுதான் அறிவின் சிறப்பு தெரியும் எனக்கு ஏற்பட்ட சோதனை அறிவினாலேயோ பலத்தினாலேயோ சமாளிக்க கூடியதில்லை சார் அதனால் ஏற்பட்ட துன்பம் என்னை எவ்வளவு பாதிச்சிருந்தாலும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியும் ஆனா பாசத்தோடு படுக்க இடம் தேடி வந்த ஒரு குழந்தைய தூங்கும் போது வெட்டி போட்ட மாதிரி ஆயிட்டு சார் என் கதி நல்ல தம்பி உயிரை காப்பாத்தனைய அடித்து தின்ன புலி போல் ஆயிட்டு நல்ல தம்பி உன் வாஸ்தவம் பொண்ணு எனக்கு ஆறாத பொண்ணு நம்ம சந்திப்பு நம் இருவருக்குமே நல்லது உங்க ஆபீஸோ உத்தியோகமோ எனக்கு தேவையில்லை இப்பதான் புரியுது நீ செய்த தியாகம் உண்மையானதல்ல என் தியாகம் உண்மையானது உறுதியானது நிச்சயமா நம்புங்க உன்னுடைய ஒரு செயல் தியாகம் மறு செயல் துரோகம் எந்த காரணத்தால நீ வர மறுத்தால் உன்னுடைய முதற் காரியமான தியாகம் பழுதுபட்டு தான் துன்பத்தை போக்க வழி இல்லை துன்பத்துக்கு ஆறுதல் கூறி மேலும் ஒருவனை துன்பப்படுத்த நல்ல வார்த்தையெல்லாம் நாட்டில் நிறைய இருக்கு அப்படி சொன்னாங்க நல்ல மனமடைச்ச நீ என்ன பெருத்தாரும் எனக்கு கெடுதல் என்னை விட்டு நீ விலகினாரும் எனக்கு கெடுதல் இதுதான் உண்மை நான் என்ன செய்வேன் உங்க குடும்பத்தில் எனக்கு ஏற்பட்ட உறவு உன் தியாகத்தை வெளிப்படுத்த உதவி செய்தது தியாகத்தை விட உலகில் சிறந்த செயல் உண்டா சொல்லு தம்பி சொல்லு தம்பி
சரி சார் நான் போய் வேலை பார்க்கறேன். தூங்க விட மாட்டாங்கப்பா.
எனக்குள்ளதையும் பறிக்கிறாங்களே தவிர கொடுக்கிறதுக்கு யாருமே இல்லை. கொடுத்தாலும் நீங்க வாங்க மாட்டீங்க. அவ்வளவு நல்ல குணம் அப்ப மேல இருக்காரு. லெட்டர் படிச்ச பிறகு கூப்பிடுங்க. அதுவரை நான் வெளியேற்ற. நல்ல தம்பி, நீ இருப்ப. எனக்கு கொஞ்சம் தர சுத்து. நான் கொஞ்ச நேரம் கேட்க காத்து. கொலை செய்த நெஞ்சு குறு குறுக்கு, குத்துப்பட்ட நெஞ்சு என்ன பாடுபடுது? ராணி, பழிபாவத்துக்கு பயந்து பேசு. நான் அடங்கி போறேன்னு மேல மேல பேசாது. அது நம்ம ரெண்டு பேருக்கு நல்லது. இலையில உட்கார்ந்து உறவாடி அந்த இலை முழுதும் தின்னு தீக்கிற புண்ணு மாதிரி என்னோடு உறவாடி என் வாழ்வியே தின்னு தீத்தாச்சு. ஒருத்தன் கண்ணையும் குத்திட்டு கைத்தடியும் தட்டிட்டு படம் எடுத்த சீர பாம்பை எதிர விட்டுட்டு ஒரு நல்லவர் போயிட்டார். அகப்பட்டவன் தான். தயவு செய்து நீ போய நான் போட்டுமா. யாரும் போக வேண்டாம். என் ரத்தம் எல்லாம் கண்ணீரா மாறட்டும். நானே போறேன். உன்னை நம்பினார் கெடுவதில்லை ஆண்டவனே. நம்பினார் வாழ்வதில்லை தான்.
இங்க வந்த நீ? நீங்க இருக்கிற இடத்துல நல்லவங்க வரக்கூடாதுதான். உனக்கு சொல்றேன், ஆபீஸ் கீபீஸ் எதையாவது காரணமா வச்சுக்கிட்டு இனிமே நீ இந்த வீட்டு பக்கம் வந்த ஒண்ணும் ஆயிடாது. இப்ப நீங்க அழைச்சுதான் நான் வந்திருக்கேன், ஞாபகம் இருக்கட்டும். இட்ஸ் ஆல் ரைட். கெட் அவுட். ராணி அப்பம் உயிர் நம்ம கையில, விடு கதைய. நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. நீ உதைக்கிறிய அந்த ஸ்கூட்டர் இதானே? இதான் இதான். சரி போ. லில்லி லில்லி லில்லி. ஹாய் பலராம். லில்லி, உன்னுடைய பெயர் லில்லி தானே? ஆமா, என் ஸ்கூட்டர் தான் இது. கேட்டதுக்கு பதில் வழக்கமான எத்தனை உதை கேட்பேன்? ஒரே உதை. யாரோட உதை? மிஸ்டர் ராமன் உதை. அதில் என்ன விசேஷம்? அவர் உதைச்சா தான் என் ஸ்கூட்டர் ஓடும். சரி, நீ ஓடு. சிவகாமி சிவகாமி சிவகாமி, உன்னுடைய வழக்கு என்ன? என்னுடைய புருஷன் ஒரு வகையில வண்டி ஓடாது. எப்படி சொல்ற? அவருடைய பலம் எனக்கு தெரியும். வண்டி ஓடிட்டா அவர் குற்றவாளி இல்ல, ஆனா அது ஓடாது. அத நீ ஏன் சொல்ற? நாங்க என்ன தண்டத்துக்கா இருக்கிறோம்? லில்லி கூட சுத்துறதுக்காக அவர் இப்படி போய் சொல்றாரு மாமா. உறவு முறைக்கெல்லாம் இங்க இடமே இல்ல. வீட்டுல இருக்கிறவங்க கோர்ட்டுக்கு போக கூடாதுதான் கோர்ட்டியா நம்ம வீட்டுக்கு கொண்டாந்து இருக்கிறோம். நீ போ. அப்பா மை லார்ட். ஆல் ரைட். ஏ ராமா, ஒரே உதையில வண்டி ஓடாட்டி கடவுள் என்ன கைவிட்டாருன்னு அர்த்தம்? கத்தி பேசாத, உதையடா. உதப்போம், உதையடா. பாத்தீங்களா, நான் சொன்ன சரியா போச்சு. இன்னொரு வாட்டி. ஓ மை காட். டேய் ராமா, அப்ப நீ குற்றவாளியா? இல்ல, certainly not. Your Honor, Mr. Judge, நீங்க ரொம்ப ரொம்ப old. உங்க புத்தியும் old. அப்ப நான் முட்டாளா? என் மகன் முட்டாள், என் பேர முட்டாள். ஆமா, இப்ப நான் சொல்ற சரியான ஜட்மெண்ட் எல்லோரும் கேளுங்க. நான் ஒரு சோஷியல் கர்ல், யாரிடமும் ஃப்ரீயா பழகுவேன். அது இந்த காலத்துக்கு தப்பில்லை. அதோட மிஸ்டர் ராமனை போல எனக்கு ஒரு பிரதர் இருந்தார். அண்ணன் தங்க பிரியத்திலே அதிகமாக பழகினேன். நான் தான் தட்டுறதுக்கு இருக்கிறேன், நீ ஏன் தட்டுற? தப்பா? இல்ல, ராமன் குற்றவாளி இல்லை. சிஸ்டர் சிவகாமி, நீ படிச்ச பெண் நல்ல புருஷனை வீணாக சந்தேகப்பட்டேன், அது தப்பு. நல்லவரையும் சந்தேகம் கட்டவராக்கிவிடும். சிஸ்டர், இப்ப சொல்லு, நீ நடந்த முறை சரியா? சாரி சிஸ்டர், இனிமேலாவது என் பிரதர் கிட்ட பிரியமாக நட. தேங்க்யூ. அதோடு கொஞ்சம் ஃபேஷனாகவும் இரு. பொதுவாக படிச்ச ஆண்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். இப்பதான் எனக்கு உண்மை புரியுது. அப்படியே நடக்கிறேன். ராஜலட்சுமி நர்சிங்கம்மா, நாங்க இன்னும் ஆரம்பிக்கல. குட் மார்னிங் சார். ராஜலட்சுமி கார்பரேஷன். குட் மார்னிங் மிஸ்டர் நல்ல தம்பி. வேலை எல்லாம் ஒழுங்கா நடக்குதுல்ல? ரொம்ப கரெக்டா நடக்கு. நான் காதல் வேலையை பத்தி கேட்கிறேன். இப்போ புதுசா யாராவது ஆள் கிடைச்சிருக்க? மிஸ்டர், கௌரவமா பேசுங்க. இல்ல, என் பதிலும் வேற விதமா தான் இருக்கும். கோமா, இட்ஸ் ஆல் ரைட். ஒரு ஹாப்பி நியூஸ் கேளு. ராணிக்கு கல்யாணம். மாப்பிள்ள யாரு தெரியுமா? எந்த மடையனாவது இருக்கட்டும். எனக்கு என்ன மடையனை போய் கட்டிக்கு வாழாம ஃப்ரெண்டு. நான் தான் மாப்பிள. நிச்சயதார்த்தத்துக்கு அழைப்பு வரும், நீ தான் அவசியம் வரணும். இல்ல மேம்,
நான் மனுஷன் தான். நீங்க என்ன மிருகமா? You fool! மரியாதையா பேசு. என்ன ஞாபகம் இருக்குல்ல? இது ஏன் ஆபீஸ்? இது ஓய் இடம் தான். இனிமே எனக்கு வேற இடம். ஆபீஸ் எனக்கு தேவையில்லை. தம்பி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஹலோ, ஆஸ்பத்திரியா? ஆமாங்க, வாங்க கிளம்புங்க. கண்ணையன் திடீர்னு ராஜா கண்மூடி தரமா தான் இருக்கும் தர்பார். அவன் பேச்சில் ஆத்திரப்பட்டு இப்படி வேலையை விட்டுட்டு வரலாமா? முதலாளிகிட்ட கூட சொல்லலாமா? ஐயோ, அவர் எவ்வளவு வருத்தப்படுவார். இங்க பாருயா, நித்தியதார்த்தத்துக்கு ஐயர் கிட்ட நாள் குறிச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன். நாள் வச்சிட்டியா? ஏயா, என்ன விஷயம்? மறுபடியும் ஏதாவது இல்ல விலகி இல்ல செஞ்சிட வேண்டிதான். திங்கக்கிழமையில செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளிக்கிழமை நித்தியதார்த்தம். நானே கடைக்கு போய் துணிமணி நகை எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். பெருசா ஆபீஸ்ல லீவ் விட்டாங்களாம். ஏனா மச்சான், அவரே கண்ணையாவுக்கும் ராணிக்கும் இன்னைக்கு நிச்சயதார்த்த ஓர எழுதுறாங்களா? ஆபீஸே போஸ்ட் பண்ணி எல்லாம் வீட்டு வாங்கலாம் சொல்றாரு. ராணியோட தலைவதி இப்படியா முடியணும்? யார் தலைவதி எப்படி இருந்தா நமக்கு என்ன? தயவு செய்து என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடுங்க. போ சொல்லது விளங்கலையா? போய் நம்பினார் கெடுவதில்லை ஆண்டவனே, உன்னை நம்பினார் வாழ்வதில்லை காதலனே, நம்பினார் கெடுவதில்லை ஆண்டவனே. நான் எதையுமே செருப்பு அடிச்ச மாதிரி சுத்தமா தான் சார் சொல்லுவேன். உள்ள ஒண்ணு வச்சு வெடி ஒண்ணு பேசுற பழக்கம் இல்ல சார். நான் ஒண்ணு உங்க அழகுக்கு அந்த பொண்ணு சரியில்லை சார். பய பழையராம இல்ல, இப்ப நம்ம கிட்ட ரொம்ப நெருக்கம். முதலாளியாச்சு காக்கா கரெக்டா இருக்கா? ஒண்ணுமே நம்ப முடியல சார். இன்னாருக்கு தான் கல்யாணம் நடக்கணும்னு எல்லாம் போச்சு, எல்லாருமே பண்ணிக்கிறாங்க. பொண்ணு சொல்றேன், இந்த நெக்லஸ் பாரு, உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பழைய பாரு ராணி. வேண்டாம், நீங்க எல்லாம் வெளியில போங்க. வெளியில நிச்சயதாமதமே இவ்வளவு தடப்பட நடக்கும் போது கல்யாணத்தை பத்தி கேட்கணுமா? நல்ல தம்பியா, நீங்க என்ன கொஞ்ச நேரம் ஆள் இருங்க. வா தம்பி. என்ன இதெல்லாம்? நிச்சயதார்த்த சன்மானம், மெழுகு ஊத்தி தீப்பட்டி இதெல்லாம் இருக்கு. உடம்புக்கு ஏதாவது? நான் புத்தி சுவாதீனத்தோட தான் இருக்கேன். இந்த வெள்ளி விளக்கு உங்களுக்கு, இந்த மெழுகுவத்தி ராணிக்கு, இந்த நெருப்பட்டி மாப்பிளைக்கு. வரேன் சார். எனக்கு வெள்ளி விளக்கு, ராணிக்கு மெழுகுவத்தி, கண்ணையனுக்கு தீப்பட்டி. கரெக்ட் சார். புரியலையே? புரியலையா? கண்ணையா என்ற நெருப்பு ராணி என்ற மெழுகுவத்தியை கொளுத்துது, ராணி என்ற மெழுகுவத்தி முத்தையா என்ற வெள்ளி விளக்குக்கு ஒளியை கொடுக்குது. மதிப்புள்ள அந்த வெள்ளி விளக்கு நெடுங்காலம் வாழ்வதற்காக உயிரை போன்ற ஒளியை கொடுத்து அந்த மெழுகுவத்தி தன்னைத்தானே உருக்கிக் கொண்டு உருக்குலைந்து போகிறது. ஆகவே முடிவில் முத்தையா என்ற வெள்ளி விளக்கு ஒளிவிட்டு பிரகாசித்துக் கொண்டே இருக்கும், ராணி என்ற மெழுகுவத்தி மிஞ்சாது மறைந்தே போய்விடும். தம்பி, தம்பி. ஆமா சார், வெள்ளியை போல உயர்ந்தவங்க நீங்க, வாழவே பிறந்தவங்க.
இன்பத்தோட நீங்க வாழுங்க. தம்பி, நான் உயிரோட இல்லைன்னா என் மகளை கொண்டுடுவாங்களே. உண்மை. மிருகத்திடம் வேடிக்கை செய்ய உங்கள் மகளை விட்டுவிட்டு கையில் கம்பெடுத்துக் கொண்டு காவல் நிற்கிறேன். உண்மை. மிருகத்தோடு இணைந்த வாழ்க்கை என் வாழ்வு. அவைகளை கொல்ல பலமில்லை. அவைகள் கொண்டுவிடாமல் இருக்க இப்படி ஒரு ஏற்பாடு. வாழை மரம் கூட தன் கன்று வாழ தன்னை அழித்துக் கொள்கிறது. தம்பி, முடிவாக சொல்கிறேன். என் சுயநலத்தை மறந்து சொல்கிறேன். உங்கள் மகளின் வாழ்வுக்காக சொல்கிறேன். ராணி பொருளை விரும்ப பெண்ணல். பொருளை போக்கிருக்கிக் கொடுங்கள். ராணி எனக்கு வேண்டாம். குணமுள்ள ஒரு நல்லவரை தேடி அவனுக்கு உங்கள் மகளை கொடுங்கள். ராணி வாழ அழுதான் வழி. ராணி வாழ அழுதான். ராணி வாழ அழுதான் வழி. ராணி வாங்க போனேன் ஊர்வலம் போது நான் பாதியிலே திரும்பி வந்தேன் தனிமரமாக பல்லாக்கு வாங்க போனேன் ஊர்வலம் போது நான் பாதியிலே திரும்பி வந்தேன் தனிமரமாக மல்லிகை பூ வாங்கி வந்தேன் பெண்ணுக்கு சூட மல்லிகை பூ வாங்கி வந்தேன் பெண்ணுக்கு சூட அதை மண் மீது போட்டு விட்டேன் வெயிலின் வாட வெயிலின் வாட பல்லாக்கு வாங்க போனேன் ஊர்வலம் போது நான் பாதியிலே திரும்பி வந்தேன் தனிமரமாக மணமேடை போட சொன்னேன் மங்களமில்லை மணமகளை காண வந்தேன் குங்குமமில்லை மணமேடை போட சொன்னேன் மங்களமில்லை மணமகளை காண வந்தேன் குங்குமமில்லை காதலுக்கே வாங்கிருந்தேன் கற்பனை இல்லை கல்யாணம் கொள்வது மட்டும் என் வசம் இல்லை என் வசம் இல்லை பல்லாக்கு வாங்க போனேன் ஊர்வலம் போது நான் பாதியிலே திரும்பி வந்தேன் தனிமரமாக கண்ணாலே பெண்ணை அன்று கண்டது பாவம் கண்டவுடன் காதல் நெஞ்சில் கொண்டது பாவம் கொண்ட பின்னே பிரிவை சொல்லி வந்தது பாவம் வெறும் கூடாத பூமியில் இன்னும் வாழ்வது பாவம் வாழ்வது பாவம் பல்லாக்கு வாங்க போறேன் ஊர்வலம் போது நான் பாதியிலே திரும்பி வந்தேன் தனிமரமாக பல்லாக்கு வாங்க போறேன் ஊர்வலம் போது நான் பாதியிலே திரும்பி வந்தேன் தனிமரமாக ராணி
பிராணி. அப்பா அப்பா, பாம்புக்கு வாழ்க்கப்பட்ட சத்தியத்துக்கு பயந்தாவது என்னை காப்பாத்து. புலிக்கு வாழ்க்கப்பட்ட ஒரு அடியில உயிர் போயிடும். கழுகுக்கு வாழ்க்கப்படுறேன்னு என்னை காணும் போதெல்லாம் கொத்தி கொத்தி என்னை சித்திரவதை செய்யுமேப்பா. அழாதம், இனிமே நீ அழ வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒரு நல்ல முடிவு. ராணி, இப்பவே உன் இஷ்டப்படி நல்ல தம்பியோட ஆயுள் முழுதும் சுமங்கலியா வாழுமா? வேண்டாப்பா வேண்டாம். நல்லவர் போல நடிச்சு கடைசியில என்ன மோசம் செஞ்சு அவரோட நான் வாழ மாட்டேன். தப்புமா தப்பு, எல்லாம் நான் செஞ்ச சூழ்ச்சி. நான் தான் நல்லது வீட்டை உன்ன மறக்கும்படி கேட்டேன். அதை கேட்டு அவனுக்கு வந்து ஆத்திரம். பிறகு கால விழா குறையா நான் கெஞ்சினேன், கண்ணீர் செஞ்சு அழுதான். அப்புறம் எப்படியோ ஒரு பெண்ணு கிட்ட நாடகமாடி உன்னை வெறுத்து நான் நடிச்சு உன்னையே நம்ப வச்சுட்டான். ராணி இத பாருமா, அந்த உத்தமங்கிட்ட இருந்து உன்ன நான் பிரிச்சதாமா. இதுவரைக்கு நான் செஞ்ச கொடுமைகளுக்கெல்லாம் சிகரம். அப்பா எவ்வளவு பெரிய அநியாயத்தை பண்ணிட்டீங்கப்பா. அந்த நல்லவர் மேல கோபப்பட்டு அவரை தகாத வார்த்தைகள் எல்லாம் பேசிட்டேன்னு. நீ புறப்படு, உன்னை கண்டத உனக்கு புது வாழ்வே வந்துடுமா. ராம கிட்ட எல்லா விபரமும் சொல்லியிருக்கேன். ஒருவேளை இதுவே என் கடைசி ஆசீர்வாதமா இருக்கலாம் உனக்கு. அப்படி சொல்லாதீங்கப்பா. அழாதம்மா, எனக்கு அழிவு வந்தா உனக்கு ஒரு புது வாழ்வு. என் செல்வம் நீயும் உத்தமன் அவனும் என் குலம் வழங்க நல்ல மக்களை பெற்றெடுத்து நெடுநாள் வாழ ஆண்டவனை வேண்டேன். தெய்வத்தாயாகி உன் அம்மா எப்போதுமே உனக்கு துணையா இருப்பா. போயிட்டு வாமா, போயிட்டு ராமா. நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கு? என்ன எங்கன்னு இருக்க மனசுல ஊர் சிரிக்க எங்க மானத்தை போக்கணும்னு எத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன்? வேணாய், நான் வளர்த்த போறதுல விஷயத்து முடிவா சொல்றேன். குரங்கு கையில கோமேதவி இருக்க முடியாது, ராணி இவனுக்கு கிடைக்காது. ஏன் முடிவ சொன்னியா நீ? உன் முடிவ நான் சொல்றேன். தெரியண்டா போலீஸ் அதுதானே? எந்த கெடுதி வந்தாலும் எதுக்கு நான்? போலீஸ் மட்டுமல்ல முத்தையா, தூக்கு கயிறு. இதோ நீ அக்காவுக்கு எழுதின கடிதாசி படிக்கிறேன் கேளு. நான் குடும்பத்தோடு அங்கு வருகிறேன். நம்ம ஊர் ஆற்றை கடந்துதான் நாங்கள் கோவிலுக்கு போக வேண்டும். அது சமயம் படகு கவிழ்க்கப்படும். நான் மட்டும் எப்படியும் தப்பித்துக் கொள். அதன் பிறகு இங்குள்ள சொத்தும் நீயும் எனக்கு சொந்தம். இப்படிக்கு முத்தையன் மொத பண்டாட்டிய கொலை நீ செய்த சூழ்ச்சி. ஆமா, நான் செஞ்சது துரோகம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குதுடா. இந்த ஒரு ஆதாரத்தை வச்சுக்கிட்டு தானே இவ்வளவு நாடாக என்ன சித்திரவதை செஞ்சீங்க. பெத்த மகளை வளர்க்க முடியாமலும் மகன் வெளியே சொல்லிக்க முடியாமலும் காரம் தள்ளிக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒரு நல்ல கிடைச்சான், என் கண்ணையும் திறந்தான். பாடி வதங்கி போன இந்த உயிர் இனிமே எனக்கு தேவையில்லை. இது சுகமா வாழட்டும். நான் எப்படி வேணாலும் போறேன். என்ன செய்யறீங்க? என்ன சொல்ற? நம்ம முடியல. காதல் பொண்ணு, ஒரு பொண்ணு தனக்க புடிச்சு பொண்ணு கிடைக்காது. அதுக்குன்னு ஆம்பளை, அதுவும் ஈச்சி வச்சு ஆம்பளை. இப்படி செய்யறதா? செய்யலாமா? எனக்கு வயக்க வரும்போது இருக்குது. Thank you.
அத்தை மகள் ரத்தினத்தை அத்தான் மறக்கவில்லை அண்ணன் நடை சின்ன இடை அழகை வெறுக்கவில்லை சிட்டு விழி வீசி முத்து மொழி பேசி சின்ன மயில் மறந்து விட்டா சிட்டு விழி வீசி முத்து மொழி பேசி சின்ன மயில் மறந்து விட்டாள் செங்கரும்பு சாரும் சென்னை இள நீரும் தந்தமயில் பறந்து விட்டாள் தந்தமையில் பறந்து விட்டாள் வண்ணரதம் காண வந்திருந்த மன்னன் வானரதம் தேடுகிறான் பொன்னிருந்த மடியை பூவிருந்த கொடியை எண்ணி எண்ணி வாடுகிறான் அத்தை மகள் ரத்தினத்தை அத்தான் மறக்கவில்லை அண்ணன் நடை சின்ன இடை அழகி வெறுக்கவில்லை கண்ணீரை எண்ணே என்ன சுகம் கண்டேன் காலத்தை அழைத்து விட்டேன் கண்ணீரை எண்ணே என்ன சுகம் கண்டேன் காலத்தை அழைத்து விட்டேன் காதல் மண மேடை நாடகத்தில் ஆடும் கோலத்தை கலைத்து விட்டேன் கோலத்தை கலைத்து விட்டேன் அன்னை மீதானே தந்தை மீதானே என்னை நீ தீண்டாதே அடுத்தொரு பிறவி எடுத்திங்கு வருவோம் அதுவரை தடுக்காதே அத்தை மகள் ரத்தினத்தை அத்தான் மறக்கவில்லை நடை சின்ன இடை அழகை வெறுக்கவில்லை மாத்து தங்கும் உங்களுக்கா இந்த கதி ஊருக்கு உதாரணமா இருந்தீங்களே ஒரு மழை உதவிக்கு வரலையே தவறு செஞ்ச தகப்பனியே வெறுத்துட்டீங்களே அதனால தம்புடிக்கு பிரயோஜனம் உண்டா உங்க மேல உயிரியே வச்சிருந்த என்ன மதிச்சீங்களா உங்க அப்பா அவர் மேல காப்பாத்துக்கிறது ஏன் உயிரை வாங்கினாரு நான் என்ன செய்யறது அவரை சிரிக்க வைக்கிறதுக்காக என்ன அழ வைக்கணுமா அதுக்கும் நீதான் காரணம் உங்க அப்பா வந்தாரு பணிஞ்சு போன ஐயோ என் மேல இருந்த அன்புதானா எனக்கே கெடுதலா முடிஞ்சது உனக்கு மட்டுமா என கூட தான் உங்களுக்கு என்ன இந்த கதி காலாயிட்டன போதாது ஐயோ நானா உங்களை குடிக்க சொன்னேன் ஆவி என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டே இல்ல நீ அதனால எனக்கு வாழ்வு இல்ல துணை இல்ல நிம்மதி இல்ல அன்பு இல்ல இன்பம் இல்ல எனக்கு சிறுக சிறுக சாகலாம்னு நினைச்சி கொடிய துணையா கொண்டு இந்த கதி அவசர புத்தி அரியாத்தனம் எங்க அப்பா செய்த சூழ்ச்சி ஐயோ உங்களை இப்படி அழாத ராணி எப்படியோ நீ என்ன வெறுக்கும்படியே ஆயிடுச்சு நீ ஏன் இல்லாத போது நான் எப்படி இருந்த ஆமா நீ எங்க வந்த உன்னை கட்டிக்கு இருந்த மாப்பிளைங்க சரியா விட்டுட்டு வந்துட்டியா அதெல்லாம் சொல்லாதீங்க இந்த உயிர் உங்களுக்கு தான் சொந்தம்
இனி நான் உனக்கு இனிமே நான் தான் உங்களுக்கு உங்களை பழைய நல்ல தம்பியாக்குவேன் இல்ல உங்களோட நானும் சாக இது உறுதி இது உறுதி எத்தனையோ நாள் என்னை விட்டு விலகியிருந்த இந்த இணைப்பு மீண்டும் ஏற்படத்தானே நான் இத்தனை நாடகம் ஆடினேன் என் வாழ்வின் விளக்கல்லவா உற்றுப்பார் மறந்திருந்த உன் பார்வை என் மீது பாய்ச்சி உரட்டிப்பார் குடிகாரனாக நடித்து கூட எனக்கு பழக்கம் உன்னை ஏமாற்ற அப்படி முயற்சித்தேன் நல்லவள் நீ நம்பி விட்டா நான் நல்லவள் இன்னொரு தரம் சொல்லுங்க ஒரு தரம் போதுமா ராணி அன்று பூங்காவில் ஒரு பெண்ணோடு காதலனாக நடித்தேன் அன்றும் ஏமாந்தாய் இன்றும் ஏமாந்தாய் ஆகவே நீ என்றும் நல்லவள் இந்த நல்லவளுக்கு பரிசு நானா தருவது நான் தருவதா உன்னை நல்லவள் என்று எடுத்து காட்டியவன் நான் பரிசு எனக்கு சரி உங்களுக்கு வேணும் நீ சும்மா இருக்காரெல்லாம் எனக்கு தெரியும் இந்த ஆள் வெளியே இருக்கிற வரைக்கும் ராணியை திரும்ப இங்க கொண்டு வரவும் முடியாது அவ கழுத்துல நான் தாலி கட்டவும் முடியாது எப்படி இருபது வருஷத்துக்கு முன்னால ஏதோ சதி செய்து ராஜலட்சுமி அம்மாவை அதான் ராணியோட அம்மாவை முதலாளி கொன்னுட்டாரான் அப்ப கொண்டு அம்மா செத்தாங்களா பெத்த தகப்பன் தாய் என்ன தாயில்லா பெண்ணாக்கி இவ்வளவு அவசியம் ஆளாக்கினாரா அம்மா ராணி 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 அவசரப்படாது உண்மை தெரியாம நாம் எந்த முடிவுக்கும் வரக்கூடாது அம்மா ராஜா ராஜா ராஜலட்சுமி பாத்தியாமா உன்னை கொல்ல நினைச்சான உன் புருஷன் கடவுளா பார்த்து பழி வாங்கித்தாரு என்னப்பா சொல்றீங்க ஆமாமா படக கவுத்தி உன்னை கொண்டுட்டதா அவன் மேல குற்றம் சாட்டி போலீஸ் கைது செய்திருக்காங்க எல்லா விஷயமும் பேப்பர்ல வந்திருக்குமா ஐயோ நான் என்ன செய்வேன் அப்பா நீங்க இப்பவே பட்டணத்துக்கு போங்கப்பா நான் சாகலே உயிரோட தான் இருக்கேன்னு சொல்லி அவரை எப்படியாவது காப்பாத்திடுங்கப்பா வைத்தியமா உனக்கு இதுக்கு இத்தனை நாள் தலைமறைவா இருந்திருக்க வேணாமே என்னை காப்பாத்தி இத்தனை நாள் வளர்த்த உங்க வார்த்தையை தட்டுறேன்னு நினைச்சுக்காதீங்கப்பா என்னோடு வாழ விரும்பாத புருஷன் எப்படியாவது அவர் சந்தோஷமா வாழட்டும்னு நினைச்சுதான்ப்பா மறைஞ்சிருக்கேன் தெரிஞ்ச பிறகு எவ்வளவுமே நடக்குதப்பா புருஷனால சொத்து சுகம் எல்லாத்தையும் இழந்தும் இந்த காலத்துல இப்படி ஒரு உத்தமியா அனாதேமா அனாதே நான் இப்ப புறப்பட்டு போறேம்மா இது புறப்பட்டுமா ராஜலட்சுமி அம்மா உயிரோடு இருக்காங்களா இத்தனை காலமா அந்த உத்தமியை நான் தாங்க என் மக மாதிரி காப்பாத்திட்டு வர்றேன் ஐயா சீக்கிரமா போலீஸ் போய் முத்தையாவை காப்பாத்துங்க ஐயா காப்பாத்துங்க ஐயா அதுக்கு நான் காப்பாத்துறேன் நீ போய் சாப்பிட்டு வா ஐயா வரங்க ராமன் சீக்கிரம் வீட்டு கனெக்ஷன் கொடு போய் சார் ஹலோ யாரது அக்காவா ஆமா தம்பி ராணியோட அம்மா ராஜலட்சுமி சாகலையா புருஷன் ஜெயிலுக்கு போன செய்தி கேள்விப்பட்டு அவரை காப்பாத்துறதுக்காக இங்க ஆரம்பிச்சிருக்கா தம்பி அவ உயிரோட இருந்தா நாம செத்த மாதிரி இப்ப நீ என்ன செய்ய போற நீ ஒண்ணுக்கு கவலைப்படாதக்கா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுற சரி சரி சீக்கிரம் செய் ஏன் இப்படி அழுதுகிட்டே இருக்க அழுதா செத்தவங்க குறைச்சு வந்துருவாங்களா ஒரு குறை வராதம்மா நல்லபடியா போயிட்டு வரத்தாயே சீக்கிரம் புறப்படுங்க
எங்க இப்படி மலை மேல போறீங்க? ஓ புருஷனை பார்க்க வேணா? அங்க இருக்காரு? ஆமா அதோ பார். நீ அங்க போனா போதும். வினாடி உன் புருஷனை அனுப்பி வைக்கிறேன். அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். இல்லக்கா? ஆமா ஆமா. நீங்க ஏதோ வந்தமா பேசுறீங்க. நான் வர மாட்டேன். இப்ப கார் வந்துட்ட போறீங்களா இல்லையா? ஏய் சும்மா உட்கார். அக்கா அவளை கட்டி போடு. அப்பவே சொன்னேன். யா நீங்க தான மரதாமி? ஆமா. நீங்க யாரு? ராஜலட்சுமி அம்மாங்க. இப்பதான் பட்டணத்துக்கு கார்ல போறாங்க. சின்ன முதலாளி கண்ணையா விட. Thank you.
ராணி ராணி முத்தையா வெளியே வாங்க. ராஜலட்சுமி அம்மா உயிரோடு இருப்பதால அந்த அம்மாவை கொண்டதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. அதனால மேஜிஸ்ட்ரேட் உத்தரவின்படி நீங்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறீங்க. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. வாங்க. தம்பி, எல்லாம் கேள்விப்பட்டிருப்பா. என் குடும்பத்தில் விளைஞ்ச நன்மைகளுக்கெல்லாம் நீ தான் பாப்பரு. அது இருக்கட்டும், யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. இந்த கொடியவரை மன்னிச்சு. உனக்கு நான் செஞ்ச துரோகம், 20 வருஷமா நரக வேதனை அடைஞ்சிட்டேன். எப்படியோ என் மங்களியாகவே இருக்க வச்ச கடவுளின் கருணை தான் பெரிய. வைர நெக்லஸ் மருமகளுக்கு மாமனார் பிரசன்ட். என்ன தம்பி பார்க்கறீங்க? உங்க கல்யாணத்தை கேள்விப்பட்டு உங்க அப்பா ஓடி ஓடி வந்திருக்கார். தம்பி வாங்க வாங்க. தம்பி புத்தி கட்டு, உன் பேச்சையும் கேட்காம என்னென்னமோ செய்ய நினைச்ச, ஒண்ணும் கை கூடல. இப்ப எனக்கு புத்தி வந்துருச்சு. முத்தைய கேஸ் விஷயமா கேள்விப்பட்டு பேப்பர்ல பார்த்த பிறகு இங்க வந்தேன். நல்ல மனசு போல எல்லாம் நல்லாவே நடக்கும். இவங்கதான் எங்க அப்பா. சுமங்கலியா குழந்தை குட்டியோட 100 வருஷம் இருமா. தங்கிச்சு பாரு. அம்மா பாத்தீங்களா, உங்க மருமகன் உங்க பேரோட வந்திருக்கேன். வெரி குட் பே, வெரி குட். இதா என் பிரசன்ட் சார். பேபி பேர் என்ன தெரியுமா? ஸ்கூட்டர் சிஸ்டர். நீ என்ன பேர் வச்சாலும் நான் அதையே கூப்பிடுறேன். நீ ராம், இது ராம் ராம். ஹாய் நல்லா இருக்கு. எல்லாரும் ஆசி கூறுங்க.